இந்த வருடத்தின் மாவீரனை தேர்ந்தெடுக்கும் போட்டியை துரோணாச்சாரியார் இங்கு நடத்துகிறார். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கிடையே நடக்கும் இப்போட்டியிலிருந்துதான் அந்த மாவீரன் தேர்ந்தெடுக்கப்படுவான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கும் போட்டி இது. போட்டி தொடங்கியது. யுதிஷ்டர் ஈட்டி எறியும் போட்டியில் தனது திறமையை காட்ட பீமனும் துரியோதனனும் கதை சண்டையில் தங்கள் திறமைகளை காட்டினர். நகுலனும் சகாதேவனும் வாள் வித்தையில் தங்கள் திறமைகளை காட்டினர். இருந்தும் அர்ஜுனனின் வில்வித்தை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பீஷ்மரும் துரோணரும் கூட அர்ஜுனனின் திறமையைக் கண்டு வியந்தார்கள். தனது வில்வித்தையால் வந்திருந்த மக்கள் கூட்டத்தை ஆச்சரியப்படச் செய்தான் அர்ஜுனன். பிரமாதம்! அர்ஜுனனுக்கு ஈடு இந்த உலகில் யாருமே கிடையாது. அர்ஜுனனோட வில்வித்தை ரொம்ப அபாரம். அவருக்கு ஈடு என யாருமே கிடையாது. நீ ரொம்ப சரியா சொல்ற. அவருக்கு ஈடு என யாருமே கிடையாது. கூடியிருந்த மக்கள் அர்ஜுனனை பாராட்டிக் கொண்டிருந்த போது கம்பீர நடையுடனும் கவச குண்டலங்களுடனும் ஒருவன் அரங்கில் நுழைந்தான். புதிதாக வந்திருப்பவன் யார் என்று தெரிந்து கொள்ள அனைவரும் ஆவலாக இருந்தனர். பாத்தியா, அவர்கிட்ட என்ன ஒரு கம்பீரம்! இவர் யாரா இருக்க முடியும்? சரியா சொன்ன. அவனை பார்த்தா ஒரு மாவீரன் போலத்தான் தெரியுது. என்ன செய்யறான்னு தான் பார்ப்போம். நான் என் திறமையை காட்ட வேண்டும். அர்ஜுனனை விட நான் சிறந்தவன். நீ என்னை விட சிறந்தவனா? அப்படி என்றால் நிரூபித்து காட்டு. நீயே பார், உன்னை விட சிறந்தவன் என்பதை புரிந்து கொள்வாய். வில்வித்தையில் சூரனாக திகழ்ந்த கர்ணன் அம்பினால் பூமியில் தீயை மூட்டி காட்டினான். அந்த தீயை அனைத்தும் காட்டினான். பிரமாதம்! என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு வீரம்! இவன் ஒரு ராஜகுமாரனாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு காட்டுப்பன்றியின் வாயில் 5 அம்புகளை ஒன்றாக எய்தி ஆச்சரியப்பட வைத்தான். இன்னொரு அம்பை வானத்தில் எய்தவுடன் அவன் மாயமாய் மறைந்துவிட்டான். திடீரென்று மைதானத்தின் மற்றொரு பகுதியில் தோன்றினான். பிரமாதம், ரொம்ப பிரமாதம்! அர்ஜுனனை விட இவரோட வீர சாகசங்கள் பிரமாதமா இருக்கு. மீண்டும் ஒரு அம்பை வானத்தை நோக்கி எய்தவுடன் இடியுடன் மழையும் பெய்தது. மற்றொரு அம்பை எய்தவுடன் பெய்து கொண்டிருந்த மழை நின்றுவிட்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த வீரர்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் அடங்கி இருக்கு. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கர்ணா, உனக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. உன்னுடைய திறமையால் நீ என்னை உன்வசப்படுத்தி விட்டாய். நானும் எனது நாட்டு மக்களும் உன்னை பாராட்டுகிறோம். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். மன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களின் நட்பு மற்றும் அர்ஜுனனுக்கு எதிராக போட்டியிட வாய்ப்பு தேவை. உனது ஆசை உடனே நிறைவேற்றப்படும். இன்று முதல்
நீயும் நானும் சரிசமமானவர்கள். எங்களை முன்னின்று நடத்திச் செல். கர்ணா, நாங்கள் உன்னை அழைக்கவே இல்லை. இருந்தும் நீயே வந்தாய். இந்த இடத்தின் அமைதியை நீ கெடுத்து விட்டாய். இங்கேயே உன்னை கொல்ல முடியும். என்னோடு சண்டையிட உடனே தயாராகு. இதோ பார் அர்ஜுனா, இது பற்றி நீ எதுவும் பேச வேண்டாம். வில் வித்தை கற்றவர்கள் இது பற்றி பேசட்டும். சற்று பொறு மாவீரனே. யார் நீ? சமமான திறமை உள்ளவர்கள்தான் இப்போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அர்ஜுனன் பாண்டவர்களின் அரசகுமாரனாவான். ஆனால் நீ யார்? நீ எந்த தேசத்து மன்னனாவாய்? யார் வேண்டுமானாலும் ஒரு ராஜகுமாரனுடன் இப்போட்டியில் வந்து போட்டியிட முடியாது. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஒரு சிறு விஷயத்தை இவ்வளவு பெரிதுபடுத்துகிறார்களே, அதற்கும் போட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மனிதன் வீரத்திற்கு மதிப்பில்லையா? கிருபாச்சாரியாரே, தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அர்ஜுனன் மட்டும்தான் ராஜகுமாரன், கர்ணன் இல்லை என்று கூறுகிறீர்களா? இப்போது கூறுகிறேன், என் நண்பன் கர்ணன், அவனும் ஒரு அரசன்தான். அங்கத நாட்டு மன்னனாக கர்ணனுக்கு மகுடம் சூட்டுகிறேன். இப்போது அவன் மன்னனாகிவிட்டான். அதனால் போட்டியிடலாம் அல்லவா? சொல்லுங்கள். இவ்வாறு கூறிய துரியோதனன் கர்ணனை அங்கத நாட்டு மன்னனாக முடிசூட்டினான். மன்னா, உங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன். கர்ணா, உன் நட்பை விட வேறு எதுவும் எனக்கு பெரிதில்லை. நாம் இருவரும் என்றும் இணை பிரியாதிருப்போம். கர்ணா, என் முன் நிற்கக்கூட உனக்கு அருகதை கிடையாது. வந்து என்னோடு போரிடு. நான் தயார். சுலபமாய் உன்னை வீழ்த்தி விடுவேன். ஆம், போகட்டும். வீணாக ரத்தம் சிந்த வைக்க எனக்கு இஷ்டமில்லை. மகனே கர்ணா, நீ நல்லா இருக்கணும். உன்னோட புகழ் மேலும் மேலும் பரவணும். கர்ணா, நீ ஒரு சாதாரண தேரோட்டியின் மகன், ஒரு தேரோட்டியின் மகன். அர்ஜுனனுக்கு ஈடாக முடியுமா? உன் பிறப்பை பற்றி உனக்கு தெரியுமா? நீ அங்கத மன்னனாக இருக்க அருகதை இல்லாதவன். அர்ஜுனனால் போர்க்களத்தில் கொல்லும் அளவிற்கு கூட யோக்கியதை இல்லாதவன். பீமா, நீ இவ்வாறு பேசுவது உனக்கு அழகல்ல. மைதானம் முழுவதும் ஒரே கூச்சலும் குழப்பமும் தான். கூடியிருந்த மக்கள் அனைவரும் துரியோதனனின் செயலை பற்றி பேசிக் கொண்டனர். சூரியன் மறைந்ததால் அன்றைய நிகழ்ச்சியும் முடிந்தது. வெளியே வந்த மக்கள் அனைவரும் கர்ணனின் வீர சாகசங்களை பற்றியும் அவன் அங்கத நாட்டு அரசனானது பற்றியும் பேசிக் கொண்டார்கள்.